அப்ப இதெல்லாம் இந்த திரைப்படத்துறை என்பது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய துறை. இந்த துறை இன்னைக்கு ஒரு பெரிய கார்பரேட் கையில போய் எந்த செய்தியுமே மக்களுக்கு போய் சேரல. இன்னைக்கு ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா வாங்குற அந்த திரைப்பட கலைஞர்கள்னால வாழ்த்துறாரு, தப்பு இல்லை, கெட்ட வார்த்தையா சொல்லி அந்த படத்தெல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி நீங்கெல்லாம் சகிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா பூஜை போட்டோன்னே வீட்டுக்கு எடுத்துட்டு போறான், இன்னொருத்தர் 700-600 கோடி ரூபா எடுத்துட்டு போறாரு, சாமியார்ட்ட போய் காலில் விழுகிறாரு. யோகி ஆதித்த யோகி சாமியார்ட்ட போய் காலில் விழுந்து எப்படியே என் படத்தை வந்து பாருங்க, டான்ஸை வந்து பாடுங்க, இது இதுதான் இது அரசியல். இந்த மக்களுக்கு என்ன செய்தி கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? பெரியார் சாதி ஒழிப்புக்காக 105 ஆண்டு வரை தன்னுடைய மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு ஊராக தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்துகிற வரை மூத்திரவாளியோடு உலக வரலாற்றில் எங்க திருப்பி பார்த்தாலும் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்ததாக வரலாற்றோடு இருந்ததாக எந்த பதிவும் இல்லை. 95 ஆண்டு காலம் அவர் கடைசியா வாழ்ந்திருக்கார். அப்போ 180 நாட்கள் அந்த கடைசி வருஷத்துல உயிர் வாழ்ந்திருக்கார். 180 நாட்கள்ல 88 நாட்கள் பகுத்தறிவு பிரச்சாரம், கொடநாடு எஸ்டேட்டுக்காகவா இல்ல ஏதாவது சொத்து வாங்குவதற்காகவா இல்ல, இந்த இறக்குற வரை நெஞ்சிலே குத்திய முல்லை இன்னும் எனக்கு எடுக்கவில்லையே என்ற வேதனையோடு நான் மரணம் அடைகிறேன். அந்த மரண வாக்குமூலத்துல சொல்றாரு. நண்பர்களே, தோழர்களே, இந்த திரைப்படம் சமூக ரீதியான கருத்துக்களை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அம்பு நாடு 9 குப்பம் இந்த தலைப்பு ஏறக்குறைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு கிராமத்தையும் ஆட்சி செய்த தலைப்பு. அதாவது நாட்டு பஞ்சாயத்துங்குவான், கோர்ட்டுக்கிட்டு சட்டம் ஜனநாயகம்லாம் அங்கே போகவே முடியாது, அவர்கள் சொல்லுவது தான் சட்டம். இன்னும் இருக்கு, இந்த கண்டதேவி தேர் இன்னும் ஓட்ட முடியல, அது அரசியலுக்குள்ள போக விரும்பவில்லை. இந்த படம் திரையில ஓட ஆரம்பித்த உடனே நீங்கள் அது சிகப்பு சாயம் அடிக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எழுத்தாளர்கள் துரை குணா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உடையவர். இன்று சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், நீங்க சங்க தலைவருடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ஊர் ஊரா கத்திட்டு இருக்கிற கருத்து அதுதான். தமிழனுக்கு இன்னும் சாதி அடையாளத்தை அவன் இன்னும் இழந்து விடவே இல்லை. பெரியார் சாதி ஒழிப்புக்காக 105 ஆண்டு வரை தன்னுடைய மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு ஊராக தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்துகிற வரை மூத்திரவாளியோடு உலக வரலாற்றில் எங்க திருப்பி பார்த்தாலும் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்ததாக வரலாற்றோடு இருந்ததாக எந்த பதிவும் இல்லை. தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் மூத்திர சக்தியோடு 95 ஆண்டு காலம் அவர் கடைசியா வாழ்ந்திருக்கார். அப்போ 180 நாட்கள் அந்த கடைசி வருஷத்துல உயிர் வாழ்ந்திருக்கார். 180 நாட்கள்ல 88 நாட்கள் பகுத்தறிவு பிரச்சாரம், கொடநாடு எஸ்டேட்டுக்காகவா இல்ல ஏதாவது சொத்து வாங்குவதற்காகவா இல்ல, இந்த இறக்குற வரை நெஞ்சிலே குத்திய முல்லை இன்னும் எனக்கு எடுக்கவில்லையே என்ற வேதனையோடு நான் மரணம் அடைகிறேன். அந்த மரண வாக்குமூலத்துல சொல்றாரு. ஆக அந்த சாதி ஒழிப்பு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறா இருக்கு. அத திரைப்படத்தின் மூலம்தான் இந்த மக்களிடம் விழிப்புணர்வை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அண்ணன் கே ராஜன் அவர்கள் ஏறக்குறைய அவர் ஒரு இளைஞர்னே சொல்லலாம். இந்த திருட்டு விசிடி வந்தப்போ டெய்லி அவர் பேர் வந்துட்டே இருக்கும். கடைக்குள்ள போது திருட்டு விசிடி வந்து தெருவில் போட்டுருவார். போலீஸ் இலீகல வர வேண்டிய தேவையே இல்லை. 20-25 வருஷத்துக்கு முதல் நீங்க அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், திருட்டு விசிடி ஏதாவது கடையில பர்மா பஜார் அவருக்கு கார் பர்மா பஜார் கிராஸ் பண்ணால கடையெல்லாம் மூடிடுவான் திருட்டு விசிடி. அப்போ சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எத்தனை வழக்கு எத்தனை கமிஷன் ஆபீஸ். அப்போ இந்த திரைப்படத்துறை இன்னைக்கு வாழுது. இன்னைக்கு ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா வாங்குற அந்த திரைப்பட கலைஞர்கள்னால வாழ்த்துறாரு, தப்பு இல்லை, கெட்ட வார்த்தையா சொல்லி அந்த படத்தெல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி நீங்கெல்லாம் சகிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பட்டுக்கோட்டையா இருக்கிற வரலாறு யாராவது மறக்க முடியுமா? சங்கரதாஸ் சுவாமிகள் நான் பாண்டிச்சேரிக்கு அந்த கருவடி குப்பை சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். இந்த நாடக இயக்கத்தை அதாவது இந்த திரைப்படம் வருவதற்கு இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய தியாகம் கொஞ்ச நஞ்ச தியாகமா? ஒரு நல்ல பைசா ஹோட்டல பார்த்துருப்பாரா? அப்போ அண்ணன் உதயகுமார் 80களில் அவர் படம் ரிலீஸு அப்படின்னால இளைஞர்களுக்கு அவர் பெரிய கொண்டாட்டம். பொள்ளாச்சியிலேருந்து வந்து பெரிய பெரிய ஜாம்பவம் ஏவிஎம்ஐ போல மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கிற போது தென்னந்தோப்புலேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் வர எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கு அவர் படம் வரும்போது பார்க்கறது. அப்போ இதெல்லாம்
இந்த திரைப்படத்துறை என்பது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய துறை. இந்த துறை இன்னைக்கு ஒரு பெரிய கார்பரேட் கையில போய் எந்த செய்தியுமே மக்களுக்கு போய் சேரல. ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபாய் பூஜை போட்டோன்னே வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். இன்னொருத்தர் 700-600 கோடி ரூபாய் எடுத்துட்டு போறாரு. சாமியார்ட்ட போய் காலில் விழுகிறாரு. யோகி ஆதித்த யோகி சாமியார்ட்ட போய் காலில் விழுந்து எப்படியே என் படத்தை வந்து பாருங்க, டான்ஸை வந்து பாடுங்க, இது இதுதான் இது அரசியல், இந்த மக்களுக்கு என்ன செய்தி கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? குறுகிய காலத்திலே வாழ்ந்து செத்து போன பட்டுக்கோட்டை இன்னும் தேடிட்டு தானே இருக்கும். ஒரு பட்டுக்கோட்டை கண்டுபிடிக்கவே முடியலையே. என்எஸ் கிருஷ்ணா கடைசியில் ஒண்ணுமே இல்லை, பல குப்பை தோல் இருந்திருக்கு, ஒரு ஆள் காசு கேட்டு வந்திருக்கான், இந்த அந்த குப்பை எடுத்துருப்போம் கொடுத்துருக்காரு, அவன் எடுத்து கொண்டு வீட்டில் கொட்டி இருக்க உள்ள படம் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் மனுஷன் வாழ்ந்துருக்காங்களா இந்த திரைப்படத்துறையில? எம்ஜிஆர் யாராவது மறக்க முடியுமா? செய்தி மக்களுக்கு கொண்டு போக செய்தியை சேர்த்த வேண்டிய தேவை இருக்கு. ரிக்ஷாவுக்காரன் படம், கார்ல வர்றாரு, எல்லாம் நடைஞ்சிட்டு ரிக்ஷா ஓட்டிட்டு போறான், காசு கொடுத்து வர உட்காந்துட்டு வர்றதுக்கு மழை நனையாம இருக்கு. இவர் மழையில் நனைஞ்சதை போல வருத்தப்பட்டு 1000 ரெயின்கோட் அடுத்த நாள் காலையில தயாரிப்பாடு, என் சம்பளத்தை பிடிச்சிக்கியா, 1000 ரெயின்கோட் வேணும், 1000 ரெயின்கோட்டை அடுத்த நாள் காலையில ரிக்ஷாக்கு அன்னைக்கு சைக்கிள் ரிக்ஷா தான். அப்போ இது போன்ற திரைப்படத்துறை ஜாம்பவன்கள் தான் இப்போ நம்ம தேடுறோம். எங்க யார் கிடைக்கிறா? பழைய வரலாறு அண்ணன் ராஜாரடி உதயகுமாரி சொல்லிட்டு வாழ்க்கை ஓட்டுறதா, இல்ல இது போன்ற இளைஞர்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் எங்க, நடிகர்கள் எங்க, பூபதி கார்த்திகாயா எங்க தேடி அத்திபூத்தாம ஊத்து கிடைச்சிருக்காரு? இந்த படத்தை, சமூக நீதி படத்தை, தந்தை பெரியாருடைய கனவு சமூக நீதி படத்தை பதிவு செய்வதற்காக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் இது போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.